தற்போதைய அன்னை செய்தி, சங்கரன் கோவிலில் மல்லிகைப்பூ கிலோ 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பண்டிகை நாட்களை ஒட்டி மல்லிகைப்பூவின் விலை தற்போது உயர்ந்திருக்கிறது. மல்லிகைப்பூ கிலோ 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சங்கரன் கோவிலில் மல்லிகைப்பூ கிலோ 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர் பண்டிகை காலங்களை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்து வரக்கூடிய நிலையில் சங்கரன் கோவிலில் தற்போது மல்லிகைப்பூவின் விலை கிலோ 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமார் வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், விரிவான விவரம். வணக்கம். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றிப்புற பகுதிகளில் வந்து அதிக அளவில் மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு சங்கரன் கோவில் மலர் மார்க்கெட்டுக்கு வந்து விற்பனை செய்யறதுக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கு ஏலம் மூலம் விற்பனை நிர்ணயம் செய்யப்பட்டு மலர்கள் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக நாளை தைத்திருநாள், தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மல்லிகைப்பூவினுடைய தேவை அதிகமாக இருப்பதாலும் வெளிமாநில வியாபாரிகள் அதிக அளவில் கலந்து கொண்டு மல்லிகைப்பூவை போட்டி போட்டு ஏலத்தில் எடுப்பதாலும், மேலும் பனி அதிகமான பனிப்பொழிவின் காரணமாகவும் மல்லிகைப்பூவினுடைய விளைச்சல் வந்து மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் மல்லிகைப்பூவினுடைய விலை அதிகமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிச்சிப்பூ கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கனகாம்பரமும் வரலாறு காணாத அளவுக்கு விலை உயர்ந்து ஒரு கிலோ கனகாம்பரம் 3000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதுவரை சங்கரன் கோவில் மலர் சந்தையில் ஒரு கிலோ மல்லிகைப்பூ 5000 ரூபாய்க்கு விற்பனையானது இல்லை என கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.